வாங்க நண்பர்களே அறிவு சாலை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்ம ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கோம் இந்தி பேச முடியலையே இந்தி பேச முடியலையே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா ரொம்ப கஷ்டமே இல்லைங்க ரொம்ப ஈஸி தமிழ் நல்லா தெரிஞ்சாலே போதும் நம்ம ஹிந்தி தாராளமா பேசலாம் ஏன்னா தமிழுக்கும் ஹிந்திக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இலக்கணம் தாங்க பயப்படாதீங்க என்னடா அவர் ஹிந்தி பேசுறாரு இவர் ஹிந்தி பேசுறாரு பயப்படவே வேண்டியதில்லை ரொம்ப சுலபமா பேசலாம் ஹிந்தி நான் சொல்ற வழிமுறைகளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ஈஸியா பேசலாம் ஹிந்தி ஏன்னா ஆங்கிலம் கத்துக்கிறது கூட கஷ்டம்னு சொல்லலாம் ஆனா ஹிந்தி வந்து ரொம்ப சுலபமா கத்துக்கலாம் ஏன்னா இது ரொம்ப சுலபமான மொழி நம்ம தமிழ் மாதிரி ரொம்ப வார்த்தைகள் கூட கிடையாது இதுல கொஞ்சம் வார்த்தைகள் மொத்தத்துல ஒரு நீங்க ஒரு 500 வார்த்தைகள் கத்துக்கிட்டாலே ரொம்ப சுலபமா ஹிந்தி பேசலாம் நான் கடைக்கு போறேன் அப்படின்றத ஹிந்தியில சொன்னா மேன் துக்கான் ஜாத்தா ஹூ அப்படின்னு சொல்லுவோம் மேனா நான் துக்கான்னா கடை ஜாத்தா நான் போறேன் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இங்கிலீஷ்ல ஐ எம் கோயிங் டு ஷாப் ஷாப் கடைசியில போகுது கடைன்ற வார்த்தை கடைசியில போகுது போறன்ற வார்த்தை கோயிங்ன்றது ரெண்டாவது இடத்துல வருது நான்ன்றது மேலே கீழே ஒரே மாதிரி வருது நம்ம அதனால இந்த சீக்வன்ஸ்ன்றது இந்திய மொழிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒன்னே ஒண்ணுதான் அதனால ரொம்ப சுலபமா உங்களை ஹிந்தி பேச வைக்கிறேன் நீங்க 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கலாம் 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கலாம் 10th படிச்சிருக்கலாம் பிளஸ் டூ படிச்சிருக்கலாம் டிகிரி கூட படிச்சிருக்கலாம் நீங்க என்ன வேணா படிச்சுக்கங்க ஆனா ரொம்ப சுலபமா ஒரு 6ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு ஆளே வந்து நண்பரே வந்து இந்த ஹிந்தியை பேச கத்துக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் பாடத்துக்கு போகலாமா பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே வந்து வட்டமா சப்ஸ்கிரைப்னு ஒரு வட்டம் இருக்கும் அதை அழுத்துங்க சரிங்களா போலாமா பாடத்துக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை ஏ கியாக கியா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் ஏ அப்படின்னா இது அர்த்தம் ஏ கியாக இது என்ன ஏ நிம்புக இது எலுமிச்சை பழம் ஏ நிம்பு அப்படின்னா என்னது எலுமிச்சம்பழம் சரிங்களா அது மாதிரி ஏ கியாக ஏ கேலாக என்னது ஏ கேலாக இது என்ன ஏ கியாக அப்படின்னா என்ன கேக்குறோம் இது என்னப்பா ஏ கியாக அப்படின்னு கேட்டா ஏ கேலாக அப்படின்னு சொல்லணும் சரியா இது என்ன இது வாழைப்பழம் அதே மாதிரி ஏ கியாக ஏ கர்ஹ இது என்ன இது வீடு ஏ கர்ஹ கர் அப்படின்னா என்னது வீடு அதே மாதிரி ஏ கியாக அப்படின்னா ஏ அங்கூர் அங்கூர்னா என்ன தெரியுமா ஹிந்தியில திராட்சை பழம் ரொம்ப சுலபமா பாருங்க 1, 2, 3, 4 வார்த்தை இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா இது என்ன ஏ கியாக இது என்னன்னு கேக்குறது எப்படி கேக்கணும் ஏ கியாக ஏ நிம்பு ஏ கியாக ஏ கேலாக ஏ கியாக ஏ கர் ஏ கியாக ஏ அங்கூர் சரியா அடுத்த பாடத்துக்கு போலாமா வாங்க இந்த பாடத்துக்கு வரலாமா போன பாடத்துல என்ன பார்த்தோம் இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன பார்த்தோம் இது இந்த பழம் இது அந்த பழம் இது இந்த பழம் அப்படின்னு பார்த்தோம் இது வீடு அப்படின்னு அது மாதிரி இந்த பாடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் அது என்ன அது என்ன அது என்ன சரியா அது வ கியாக இந்த இடத்துல ஒன்னே ஒரு வார்த்தை தான் மாத்திருக்கோம் ஏ கியாகன்றது இந்த இடத்துல வா கியாக வ கியாக அப்படின்னா வ கியாக அப்படின்னா வ ஆமக அது மாம்பழம் வ கியாக வ மேஜ வ மேஜ அது மேசை வ கியாக அது என்ன வ சேப்ப சேப்பனா ஆப்பிள் வ சேப்ப வ கியாக வ கட்டல வ கட்டல் அப்படின்னா கட்டல் என்னது இந்தியில பலாப்பழம் இப்ப நம்ம புது புது வார்த்தையை கத்துட்டுருவோம் கியான என்ன என்ன அப்படின்னு அர்த்தம் கியாக என்ன அப்படின்னு அர்த்தம் ஏ கியாகனா இது என்ன வா கியாகனா அது என்ன சோ இது கியாக அப்படின்ற ஒரு கேள்வி வார்த்தையை கத்துக்கிட்டோம் அது மாதிரி பதில்கள் எப்படி சொல்லணும் வ கியாக அப்படின்னு கேட்டா வ ஆம் ஹ அப்படின்னு பதில் சொல்லணும் இப்ப நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம் ஆம்ன்ற ஒரு புது வார்த்தை ஆம்னா
மாம்பழம், மேஜ்னா மேசை, சேப்புனா ஆப்பிள், கட்டல்னா பலாப்பழம். இதுவும் கத்துக்கணும். அது இது எப்படி கேள்வி கேட்கணும்னு கத்துக்கிட்டோம், எப்படி பதில் சொல்லணும்னு கத்துக்கிட்டோம். சரியா? இந்த பாடத்தை நோரட்டி பார்க்கலாமா? வா கியா ஹே, ஆம் ஹே, வா கியா ஹே, வா மேஜ் ஹே, வா கியா ஹே, வா சேப் ஹே, வா கியா ஹே, வா கட்டல் ஹே. சரியா? நம்ம உங்களுக்கு டவுட் இருந்தனா இந்த பக்கம் தமிழ் எழுதியிருக்க பார்த்து படிச்சுக்கலாம். சரியா? டவுட் இருந்தனா கேளுங்க. சரியா? கமெண்ட் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பர்ல கூட நீங்க கேள்வி கேட்கலாம். சரியா? ஓகே, அடுத்த பாட்டுக்கு போகலாம்.